ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுதான் ஹெச்எம்டி மெஷின் டூல் லிமிட்டட்லேருந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேகன்சி குறிப்பிட்டு இவ்வளோன்னு சொல்லலை, நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக நிறைய பேர் ட்ரை பண்ணலாம், யார் வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றதையும் அவங்க தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய பேர் நீங்கள் எங்கே வேணால் ட்ரை பண்ணலாம், எந்த லொக்கேஷன் வேணால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்டிங் எடுக்க போகிறாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்காக எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே நிறைய போஸ்டிங் இருக்குது, அதனால் நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். எல்லா ஆஃபீஸர் போஸ்டிங் இதேமாதிரி ஏகப்பட்ட போஸ்டிங்கில் இருக்குது, அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும்னா, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க, அதுதான் அங்கே எலிஜிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் குவாலிஃபிகேஷன் அவங்க இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் இது நீங்கள் ரீச் பண்ணியிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே படிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே படிக்கலை அப்படின்னு டென்த்து ஃபெயிலோ ஏதோ ஃபெயில்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அதுக்கு மேலே பாஸ் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்சம் நீங்கள் அதிகபட்சம் 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 18க்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தா 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தா 30 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேலரி பேக்கேஜ் ஏன் இதில் சொல்லலை அப்படின்னா, உங்கள் போஸ்டிங் எத்தமே உங்கள் சேலரி மாறும், அதனால் நீங்கள் உங்கள் போஸ்டிங் வந்தோடனே உங்களுக்கான சேலரி உங்களுக்கு அஃபீஷியலாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சேலரி பற்றி கவலைப்படுறாங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சேலரியாக கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்றதே அவங்க தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் தான். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது நீங்கள் உங்களுக்கான ப்ரொசீஜர் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடித்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும், செலெக்ஷன் எங்கள் ஜாப் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணினாலே போதும், வேறு எதுவும் தேவையில்ல. அதுக்கப்புறம் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 16/10/2019 கடைசி டேட்டு. அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் இதை அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே இதை அப்ளை பண்ண முடியாது. அதனால் இது நீங்கள் முன்னாடியே யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் இருந்தால் அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் உள்ள ஒரு லிங்க் வரும், அதில் போய் நீங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தனாலும் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட்